தவர் ஓமின்கள் மெய்யடியார் குளாம் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடை சென்று ஆட்சைவின் அண்டம் கடந்ததோர் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் உண்டும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. கெபிடல் தரிசனம் டிவியின் கந்தர்லங்காரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கும் நேயப்பெருமக்களுக்கு அரியனின் அன்பார்ந்த வணக்கம். உறுத்தாகட்டும், நன்றி, வணக்கம். முத்தி அடைவதற்கு உபாயம் வேண்டும். எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், முத்தி அடைவதற்கு எது வழி? திருவருள் முதலிலே வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும், பக்தியிலே இருந்து திருவருள் பெருக வேண்டும், திருவருள் நிலையிலே இருந்து இந்த ஆன்ம சுத்தி அடைய வேண்டும். ஆன்ம சுத்தி அடைந்தால்தான் முக்தி அடைவதற்குரிய உபாயம் கிட்டுகின்றது. துளித்தோடு மாற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது காலம். துளித்தோடு மாட்டில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது காலம். நெஞ்சேன் கறிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்கிளை குன்றமிட்டும் கழித்து ஓடு வேல் என்கிளை எங்கரே முத்தி கிட்டுவதே. சுழித்தோடும் ஆற்றில் இந்த ஆறு அந்த சுழியிலே இருந்து திரைப்பகுதியிலே கொளித்தோடுகின்றது. திரைப்பகுதி என்றால் இந்த இறப்பு பிறப்பாகிய வல்வினை பகுதியிலே கொளித்தோடுகின்றது. சுழித்தோடும் சுழி எங்களுக்கு எழுதப்பட்ட விதி, அந்த விதி வழியே பெற்றப்பட்ட இந்த ஜீவன் ஜனனமாகி ஒவ்வொரு மரணத்தின் முடிவிலும் மீண்டும் ஜனனமாகும் தகுதியை பெற்று அந்த நன்மை தீமை பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற விதியை பெற்று சுழிக்கப்பெற்று மீண்டும் வந்து பிறக்கின்ற. சுழித்தோடும் ஆற்றின் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது காலம். இந்த துன்பம் இன்பம் செல்வம் என்பவை இல்லாத வாழ்வு இல்லை. துன்பம் இன்பம், இன்பத்தை எல்லோரும் விரும்புவார்கள், ஆனால் துன்பத்தை சகிக்க மாட்டார்கள். செல்வத்தை எல்லோரும் விரும்புவார்கள், ஆனால் வறுமையை ஏற்க மாட்டார்கள். வறுமையிலும் செம்மை முக்கியம். அதுதான் புறச்சுத்தம் அகச்சுத்தம். இங்கே இந்த அகச்சுத்தமாக இந்த செல்வமாகிய செழுமையும் இந்த துன்பம் இன்பமாகியன்ற இந்த மூன்று பகுதியும் இந்த நிலையும் பொருள் இன்பம் வீடு. இந்த துன்பத்தினாலே இந்த வாழ்வினும் துன்பக் கடலிலே இருந்து இந்த கடலை விட்டு இந்த வாழ்வினும் பிறப்பெனும் நிலையை விலக்கி இறைபதத்தை அடைவதற்குரிய வழியை எடுக்க வேண்டும். அதற்குரிய காலம் என்னை இப்பொழுது வந்து அடையும் என்கின்ற கேள்வி வினாவுடன் நெஞ்சை கேட்கும் முகமாக தனது உள்ளத்தை அறிவுறுத்தும் முகமாக நெஞ்சேம் கறி கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்கிளை கறி கோட்டு முத்தை. இந்த கறி கோட்டு முத்தை என்பது
யானையின் தந்தங்களினுள்ளே இருக்கப்பெற்ற முத்து ஆனது அந்த யானைகளை வெள்ள பெருக்கு நேரத்திலே அடித்து செல்கின்ற காவிரியிலே அந்த தந்தம் உடைந்து முத்து சொறிபட்டு கரையிலே வீசப்படுகின்றது. கரை கோடு முத்தை கொளித்தோடும் காவிரி செங்கோடன் என் கிளை. இன்னும் ஒரு கருத்து, கரிக்கோடு என்பது கரிய நிறமுள்ள வெண்சங்கினாலே இடப்பட்ட முத்து சிப்பி, முத்து சிப்பி, இது கருப்பு நிறம். சிப்பியினாலே இடப்பட்ட முத்தை கொளித்தோடுகின்ற காவிரி, அதாவது கருத்த முத்து, இது வந்து சிப்பியிலிருந்து வருகின்ற முத்து. கரிக்கோட்டு முத்து, கோடு என்றால் சங்கு வடிவிலே காணப்படுகின்றதை கோடு என்பார்கள், யானையின் தந்தத்தை கோடு என்பார்கள். கரி என்றால் யானை, ஆனால் இங்கே சிப்பி. சிப்பியில் இருந்து சொரியப்படுகின்ற முத்துக்களை தன் கரை வழியே தன் அலைகளினாலே வீசி செல்கின்ற காவிரி கரையிலே செங்கோடு என்கின்ற திருச்செங்காட்டின் எழுந்தருளி சாணித்தியமாக இருந்து அருள் புரிகின்ற அந்த கொற்றவனாய குமரன் என்கிளை மனமே, கரிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடன் எங்கிளையே, குன்றமட்டும் கழித்து ஓடுவேல் என்கிளையே. எட்டு குன்றங்களும் இமயம் மந்திரம் கைலை விந்தம் நிழதம் ஏமகூடம் நீலம் கந்தமாதனம் ஆகிய அட்டமா நாகங்களும் அவற்றை ஊடுருவி அவற்றை அழித்து இல்லாமல் பண்ணி விலக்கி செல்ல வல்ல இந்த வேல். இந்த அட்டமா நாகங்களுடன் இன்னொன்று சேர்ந்தால் ஒன்பது. இந்த ஒன்பது தத்துவங்களுக்குள்ளே அடங்குகின்ற வேளையிலே காமம் குரோதம் லோபம் மோகம் மகதம் மதம் மார்ச்சரியம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய எட்டும் மேருவாகிய ஆணவ மலமும், இங்கே மேரு மலை என்பது பிரத்யேகமான மலை, வளைய முடியாத வில்லு, வில்லு மேருவை வில்லாக வளைக்கின்றான் இறைவன். இங்கே திரிபுர தகனம் செய்கின்ற வேளையிலே திரிபுகரபுர தகனத்திற்கு இறைவன் ஆயத்தம் செய்கின்ற வேளையிலே மேருமலையை வில்லாக கொள்ளுகின்றார். மேரு என்றால் வளைக்க முடியாத ஒரு மலை, வில்லு. கல்லை வளைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே நெக்குருகி, அதாவது எந்த ஒரு பொருளும் உருக்கினால் வளைக்கலாம். அந்த மேருமலையாக இந்த ஆணவ மலம் நெஞ்சுள்ளே எம்மை ஆட்டிவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நெஞ்சு இறைவனுடன் சேர்ந்து இணைந்து ஐக்கியப்பட்டு நெக்கு உருகுகின்ற வேளையிலே இந்த மலமானது விலகுகின்றது, தனியப்பெறுகின்றது. இல்லாமல் இல்லை, பற்று இருந்தால்தானே எதையும் செய்யலாம், பற்று இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எனவே இந்த குன்று கட்டம் குன்றம் எட்டும் கழித்தோடு வேலென்கிளை எங்கனே மனமே முத்தி காண்பதுவே. எப்படித்தான் மனமே நீ இறைவனடி சேரப்போகின்றாய்? இந்த மனத்தை அறிவுறுத்தி மனத்திற்கு வேண்டிய பாடலை பாடமாக புனைந்து அலங்காரப்படுத்தி வெளிப்படுத்திய அருணகிரி பெருமானுக்கு அடியேன் ஒரு நன்றியுடன் கலந்த வணக்கத்தை செலுத்தி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.